வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்காக 3260க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3260லேருந்து 250 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு சைடாகவே மூவ் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கன்சாலிடேட் பண்ணி அதால் மேலே போக முடியாமல் சரிவை சந்திச்சு 3180 வரைக்கும் கீழே வந்து 3198 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓரளவு நமக்கே சந்தேகம் இருந்த காரணத்தினால தான் நம்ம ஸ்டாப் லாஸையும் குறைச்சிருந்தோம். ஆனால் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக எந்த முடிவும் எடுக்கிறதா இல்லை. சரி, இந்த கான்ட்ராக்டோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் போன வாரம் திங்கட்கிழமை, என்னென்னா 3200க்கு மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கும் வரைக்கும் நம்ம பையிங்க்கு சாதகமாக இருப்போம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் செல்லிங் போகிறத பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3166 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அதனால் என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான இடம் தான் ட்ரேடர்ஸுக்கு. ஆனால் மார்க்கெட்டோட ஓப்பனிங் கம்மியாக ஓப்பன் ஆகுது, 3200 கீழே இருக்குது. எல்லாமே செல்லர்ஸுக்கு சாதகமாக இருந்தால் கூட இன்னும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போய் 3200 ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுத்து கீழே வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். அதனால் இன்னும் சான்ஸ் பயஸ்க்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ராபபிலிட்டி வச்சு பார்க்குறப்ப இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணலான்னா 3220 வரைக்கும் செல் பண்ணி 240ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். 3260க்கு மேலே க்ளோசிங் வர வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நம்ம இந்த திங்கட்கிழமை, அதாவது போன வாரம் திங்கட்கிழமை இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் எடுத்த ஒரு முடிவு. என்னென்னா 3260க்கு மேலே க்ளோசிங் போகிற சமயத்தில் பையிங்க்கு சாதகமாக இருந்தோம், 3260க்கு கீழே வந்த சமயத்தில் செல்லிங்க்கு சாதகமாக இருந்தோம். இந்த கான்ட்ராக்ட் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த 3200 அப்படின்ற இடம் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்கும். அதனால் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் செல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் மார்க்கெட் வந்து 3120 இல்லை 100 பக்கமாக வரும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.